விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மணிமூர்த்திஸ்வரத்தில் மனைவியோடு தம்பதியராக காட்சி தரும் அருள் தரும் உச்சிஷ்ட கணபதி திருக்கோவிலில் சிவராம் கலைக்கூட ஓவிய ஆசிரியர் கணேசன் வழிகாட்டுதலில் தியாகராஜ நகர் புஷ்பலதா பள்ளி மாணவி ஸ்ரீநிதி 108 விநாயகர் உருவங்களை மஞ்சள் மற்றும் குங்குமம் கொண்டு கடந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று ஆரம்பித்து பள்ளி வார விடுமுறை நாட்களில் ஒரு வருடமாக வரைந்து காட்சிப்படுத்தியிருந்தார். கோவிலுக்கு வருகை புரிந்த திரளான பக்தர்கள் மாணவி வரைந்த விநாயகர் ஓவியங்களை பார்த்து வியந்து பாராட்டினார்கள். கோவில் வளர்ச்சி பணிகளை முன்னெடுத்து செல்லும் சமூக ஆர்வலர்கள் காசியானந்தா நிறுவன உரிமையாளர் வித்யாசாகர், லயன்ஸ் பஸ் கம்பெனி உரிமையாளர் சைலப்பன், கோவில் நிர்வாக அலுவலர் சாந்தி, நம் தாமிரபரணி இயக்கம் சாமி நல்லபெருமாள், அருணா சிவாஜி ஆகியோர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள். திருக்கோவில் பணியாளர்கள் ஒத்துழைப்பில் விநாயகர் ஓவியங்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்வையிட்டு வரைந்த மாணவி ஸ்ரீநிதியை பாராட்டி வாழ்த்தினர். புஷ்பலதா பள்ளியின் தாளாளர் புஷ்பலதா பூரணன் வருகை தந்து ஓவியங்களை பார்வையிட்டு மாணவிக்கு நினைவு பரிசை வழங்கி பாராட்டினார். கண்காட்சிக்கான ஒருங்கிணைப்பு பணிகளை நல்நூலகர் முனைவர் முத்துகிருஷ்ணன், ஓவிய ஆசிரியர் கணேசன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தார்கள். ஓவிய கண்காட்சி காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற்றது. 70 லட்சம் பொதுமக்கள் பங்களிப்பில் நிதி திரட்டி கோவில் சுற்றுச்சுவர் கட்டுவதற்காக தமிழக அரசு அறநிலையத்துறை அனுமதி ஆணை விநாயக சதுர்த்தி அன்று பெறப்பட்ட செய்தி அறிந்து பக்தர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். நான் புஷ்பலதா வித்யா மந்திரில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து சிவராம் கலைக்கூடமோட மாணவி. நான் வந்து கடந்த போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு முதல் பிள்ளையார் படம் மஞ்சள் குங்குமத்தால் வரைஞ்சேன். அதே மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளே 108 படம் வரையணும்னு திட்டமிட்டு நான் வந்து 108 படம் மஞ்சள் குங்குமத்தால் வரைஞ்சி இன்றைக்கி மணிமுத்தீஸ்வரர் கோயிலில் நான் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருக்கேன். இந்த கோவிலில் வைக்க பர்மிஷன் வாங்கி கொடுத்த ட்ரஸ்டி வித்யாசாகர் சாருக்கு, அப்புறம் கோவிலில் வேலை பார்க்குற பணியாளர்களுக்கு, அப்புறம் என்ஜிஓ யூனியன் நல்ல பெருமாறு அவர்களுக்கு, சமூக சேவர் முத்துகிருஷ்ணன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் இவ்வளோ தூரம் வரைஞ்சி எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி எனக்கு ஊக்குவித்து என்னை மேல்மேலும் வளர வச்ச கணேசன் சார், சிவராம் கலைக்கூடத்தோட ஆசிரியர், அவருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நன்றி. கலைக்கூடத்தின் சார்பாக
108 விநாயகர் படங்களை குங்குமமும் சந்தனமும் கலந்து புஷ்பலதா பள்ளியில் படிக்கின்ற ஸ்ரீநிதி என்ற மாணவி அருமையான முறையில் வரைந்து இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி என்று இன்றைக்கு விநாயகர் முன்னிலையிலே உச்சிஷ்ட கணபதி விநாயகர் முன்னிலையிலே பிரகாரத்திலே மக்களுடைய பார்வைக்காக பக்தர்களுடைய பார்வைக்காக இன்றைக்கு காட்சிப்படுத்தியிருக்கின்றார். இந்த சிவராம் கலைக்கூடம் திருநெல்வேலியிலே பலவித நிகழ்வுகளை இந்த மாதிரி நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகின்றது. கரோனா விழிப்புணர்வு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டாலும், தேர்தல் விழிப்புணர்வு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டாலும், அனைத்து நிகழ்வுகளையும் சிவராம் கலைக்கூடத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளை ஒருங்கிணைத்து அதனுடைய ஓவிய ஆசிரியர் கணேசன் அவர்கள் சிறப்பான முறையிலே இங்கே எடுத்து செய்து கொண்டிருக்கின்றார். இங்கே உள்ள இளம் இந்த மாணவர்களிடம் அந்த ஓவிய திறமையை ஊக்குவிக்கும் வகையில் அவர்கள் அருமையான முறையில் அவர்களுக்கு பயிற்சியை வழங்கி திருநெல்வேலியிலே நல்லதொரு நிறுவனமாக இன்றைக்கு அதை வளரச் செய்திருக்கின்றார். அந்த சிவராம் கலைக்கூடத்தினுடைய ஆசிரியர் மற்றும் சிவராம் கலைக்கூடத்தின் அத்தனை மாணவ மாணவர்களுக்கும், இதோடு அந்த பெற்றோர்களை நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், பெற்றோர்கள் அழைத்து வந்து அந்த பயிற்சியை வழங்குவதற்கு உண்மையிலேயே அந்த பெற்றோர்களும் பாராட்டத்தக்கவர்கள். இந்த இடத்திலே இன்று இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு காசியானந்தா என்டர்பிரைசஸினுடைய உரிமையாளரும் இந்த கோயிலினுடைய ட்ரஸ்டி திரு வித்யாசாகர் அவர்களும், என்ஜிஐனுடைய முன்னாள் மாவட்ட தலைவரும் இப்பொழுது மாவட்ட தலைவருமாகிய நல்லபெருமாள் அவர்களும், மற்ற ட்ரஸ்டினுடைய உறுப்பினர்களும், இந்த கோயிலுடைய பணியாளர்களும் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு சிறப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த நிகழ்ச்சி பொதுமக்கள் பார்வைக்கு நாங்கள் படைத்திருக்கின்றோம். நன்றி. மன்னார்பேட்டையிலிருந்து சங்கர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் கோயில் அமைஞ்சிருக்க இடம் திருநெல்வேலி மாவட்டம், உச்சிஷ்ட கணபதி. இங்கே வந்து எல்லா வகை விநாயகர்களும் இருக்காங்க. பிரகாரத்தை சுற்றி 11 விநாயகர் இருக்கிறாங்க. மிக கோபுரம், ஆசியாவிலே மிகப்பெரிய கோபுரம் உள்ளது. அதனால் திருநெல்வேலிக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை பெற்ற ஸ்தலம் இது உச்சிஷ்ட கணபதி விநாயகர். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜங்ஷன் தாமிரபரணி ஆற்றுக்கு மேல்புறம் அமைந்துள்ள மணிமூர்த்தீஸ்வரர் கோபுரம் தரிசனம், அதாவது விநாயகருக்கு வந்து கோபுர தரிசனம் வந்து அங்கே பிள்ளையார்பட்டியை தவிர அதுக்கு பிறகு நம்ம ஜங்ஷனில் ஆற்றுப்பாலத்துக்கு மேல் பக்கம் இருக்கு. இதுதான் முக்கியமான ஒரு கோயில். பிள்ளையார்பட்டியில் என்ன பலன் கிடைக்கும் அதே பலன் இங்கே முத்தீஸ்வரர் கோயிலில், இங்கே வந்து நமக்கு இந்த விநாயகர் கோயிலில் எல்லா பலனும் நமக்கு கிடைக்கும். அங்கே உள்ள கோபுரம் மாதிரி இங்கே கோபுரம், வேறு எங்கேயும் கோபுரம் கிடையாது. இது நமக்கு வந்து பெரிய வரப்பிரதாசம். எல்லாருமே இங்கே வந்து நீங்கள் சாமியை கும்பிட்டீங்கன்னா பிள்ளையார்பட்டியில் கும்பிட்ட பலன் இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இது சுற்றுப்புறத்தில் வந்து விநாயகர் இருக்கார். உங்கள் பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி, அந்த விநாயகரை நீங்கள் அர்ச்சனை பண்ணீங்கன்னா ஒரு பின்னாடி ஒரு 25 பிள்ளையார் இருக்கார் சுற்றி பிரகாரம். அதில் நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்கோ எல்லாமே நீங்கிரும். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை, எல்லாம் படிப்பு, கல்வி, திருமணம், இது போன்ற எல்லா நிகழ்ச்சிகளும், கடன் தொல்லை, மருத்துவர் செலவு, வராத கடன் தீரும், எல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு வாய்ப்புள்ள இந்த விநாயகரை சுற்றி ஒரு விநாயகர் இருக்கார். அவருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் உங்களுக்கு நீங்கி நல்ல வழியாக உங்களுக்கு விநாயகர் வந்து உங்களுக்கு அருள் வழிப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து தாமிரபரணி ஆற்றுக்கு மேல்புறம் உள்ளது. நீங்கள் அனைவரும் வந்து இதை வணங்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து பாளையங்கோட்டை விஓவாக இருந்து ஓய்வு பெற்றுள்ளேன். வீடு வந்து பாளையங்கோட்டை கோவால்சாமி கோவில்கிட்ட அருகில் உள்ளது. என் பேர் வந்து எஸ் கணபதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். என்னுடைய நேம் கண்ணன். ஆசியாவிலேயே பெரிய விநாயகர் கோவில் இந்த கோவில், திருக்கோவில். நினைத்த காரியங்கள் அனைத்தும் கல்வி, குழந்தை பாக்கியம், திருமண தடை அனைத்தும் நீங்கி அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். ரொம்ப விசேஷமான விநாயகர் இவர். ஆசியாவிலேயே பெரிய விநாயகர் கோவில். பிள்ளையார்பட்டிக்கு அடுத்தபடியாக இத்திருக்கோவில் தான் ராஜகோபுரத்துடன் அமைந்திருக்கிறது. 2 வருடம் கழித்து ரொம்ப விசேஷமாக, ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு. பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
ஆறுமுகம் காபனா ஆறுமுகம் மணிமூர்த்தீஸ்வரம். நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறேன். திருநெல்வேலியிலே புறநிலை நதி வாயும் புண்ணிய பூமியாம், திருநெல்வேலி சீமையிலே தாமிரவரணி கரையோரத்திலே அமர்ந்திருக்கின்ற உச்சிஷ்ட கணபதி, கோபுரத்தினுடைய கோபுரத்தோடு அமைந்திருக்கிற ஆசியாவிலே ஒரு மிகப்பெரிய ஸ்தலம் இதனுடைய உச்சிஷ்ட கணபதி. வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடியவர், நினைத்த காரியத்தை முடித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்மளுடைய உச்சிஷ்ட கணபதி ஆலயம். அதாவது பரிகாரங்கள், அதாவது இந்த தடைப்பட்ட திருமணங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம், இப்படி நல்ல எதை நினைத்து நாம் வணங்கினாலும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இந்த தாமிரவரணி கரையோரத்தில் அமர்ந்திருக்கிறது. அதுக்கு இன்று விநாயகர் சதுர்த்தி அன்று சிறப்பாக நிகழ்ச்சிகளை ஊர் மக்களின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு 10,000 பேர்களுக்கு மணிமூர்த்தீஸ்வரம் கிராம மக்களின் சார்பாக அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வந்தே மகா கணபதி மதனாரிசூணம் வாமோர் சுஸ்தமனிதாபுதவேஷ்டிதாங்கம் பள்ளீஷபூர்வத பவீஷ்டிரமாஸ்ருதானாம் வாணிபதி பிரபுகதேவகணாச்சிதாங்கிரம் எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய திருவருளினாலே திருநெல்வேலி மணிமூர்த்தீஸ்வரம் அருள்மிகு ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியினுடைய திருக்கோவில் விநாயகர் சதுர்த்தி திருவிழா 10 தினங்களாக வெகு விமரிசையாக செய்யப்பெற்று இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காலை பொழுதிலே விசேடமாக கணபதி ஹோமம் அபிஷேகம் முதலாகிய பூஜைகளோடு விநாயகர் சதுர்த்தி வழிபாடு தீபாராதனையானது வெகு சிறப்பாக நடைபெற்றன. இந்த ஸ்தலம் ஆசியாவிலே மிகப்பெரிய விநாயகர் ஸ்தலம் என்று போற்றப்படக்கூடிய ஸ்தலம். சுவாமி உச்சிஷ்ட கணபதி என்று சொல்லக்கூடிய மூர்த்தி, அதாவது இடது தொடையிலே ஸ்ரீ நீலபாணி என்று சொல்லக்கூடிய அம்பிகையை தாங்கிய வண்ணமாக வந்திருக்கக்கூடிய விநாயக பெருமான் இந்த உச்சிஷ்ட கணபதி. கல்யாணம், குழந்தை பேறு மற்றும் கணவன் மனைவிக்கிடையான ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய முக்கியமான மூர்த்தியாக விளங்கக்கூடியவர் இந்த உச்சிஷ்ட கணபதி. இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விநாயகர் சதுர்த்தி வெகு விமரிசையாகவே கொண்டாடப்படுகின்றன. அதுபோன்று இந்த ஆண்டும் வெகு விமரிசையாக விநாயகர் சதுர்த்தியினுடைய விழாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு காலை பொழுது முதலாக சிறப்பான பூஜைகள் நடைபெற்றன. இப்பொழுது அனைத்து விதமான பக்தர்களும் விநாயக பெருமானை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விநாயக பெருமானை தொழும் பொழுது கல்யாணம், குழந்தை பேறு மட்டுமின்றி நல்ல ஞானம், சித்த யோகத்தை தரக்கூடிய நற்பலனை இந்த கணபதி தருகின்றார். ஆகவே இந்த ஸ்தலம் மிக முக்கியமான ஸ்தலம், சித்தர்கள் வழிபாடு செய்த ஸ்தலம். சித்திரை மாதம் 1, 2, 3 ஆகிய 3 தினங்களும் சூரிய ஒளி கதிரானது விநாயக பெருமான் மீது பரவக்கூடிய அதிசயம் நிகழப்பரக்கூடிய ஒரு ஸ்தலம். ஆக பலவிதமான சிறப்புகளை உடைய ஸ்தலம் இந்த விநாயகருடைய ஸ்தலம். இந்த விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான நன்மையும் அனைத்து விதமான பலனும் அனைத்து பக்தர்களுக்கும் கிடைக்கப்பெறுகின்றன. ஆகவே அனைத்து பக்தர்களும் இந்த விநாயக பெருமானை தரிசனம் செய்து விநாயகருடைய திருவருளை பெருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆலய அர்ச்சகர் பாலசுப்பிரமணியம். வணக்கம், நான் உங்கள் லண்டன் ஏகத்துறை பேசுகிறேன். உலகத்திலேயே ஆசியாவிலே மிகப்பெரிய 2வது கோயில் இந்த மணிமூர்த்தீஸ்வரத்தில் இருக்க விநாயகர் கோயில். விநாயகர் சதுர்த்தி அதிகமாக லண்டன்லேருந்து இங்கே வந்து கும்பிட்றத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். என்னோடய பாரம்பரியம் வந்து பாலாம்பட தான். இப்போ நம்ம வந்து தாளையத்தில் குடியிருக்கேன். நினச்ச காரியங்கள் நடக்கும் இந்த விநாயகர் கோயிலுக்கு. ஒவ்வொரு வருஷமும் லண்டன்லேருந்து இந்த கோயிலுக்கு வரணும்னு வேண்டியிருக்கேன். அடுத்த வருஷம் நான் செழிப்பாக அன்னதானம் பண்ணலான்னு நினைக்கிறேன். மயூரி டிவிக்கு என்னுடைய முழு வாழ்த்துக்கள். லண்டன்லேருந்து உங்கள் ஏகத்துறை.